எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன், நான் ஸ்விங் ஸ்டெட்டர் இந்தியா பிரைவேட் லிமிட்டில் ஒர்க் பண்ணுறேன். இவர் பேர் ஆனந்த், இவர் எங்களோட கம்பெனியில் ஆப்ரேட்டர் ட்ரைனராக ஒர்க் பண்ணுறாரு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ஸ்விங் ஸ்டெட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நியூ ஆப்ரேட்டர் இருக்கும், அப்புறமா வந்து அஜாக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கும். இதில் இருக்க மீட்ரு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, பட் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப இருக்கிறதுல இந்த மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியான ஹைடெக் வெயிங் மீட்ருனா நம்மளோடது தான். அதை வந்து நம்ம ட்ரைனர் இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எஸ்எல் ஆப்ரேட்டர் சிங்ஸ்டெட்டர் ஒர்க் பண்ணுறேன். முதலில் ஹைடெக் மீட்ரு தான் நம்ம அஜாக்ஸ் ஆப்ரேட்டர் முடியும் அப்படின்னு இருக்கும். இந்த ஹைடெக் மீட்ரு ரொம்ப ரொம்ப இடத்துக்கு தெரியல சொல்கிறீங்க, அது ரொம்ப ஈஸியான மீட்ரு. ஆனால் எப்படி உங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஹைடெக் மீட்ரு ஒரு ஃபைவ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் எப்படி சேவ் பண்ணுறது, பேட்ச் எப்படி சேவ் ஒரு டிசைன் மிக்ஸ் உங்கள் ஓனர்கள் கையில் கொடுத்தாங்கன்னா அந்த பேட்ச் நம்ம எப்படி சேவ் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிங் கரெக்ஷன். இப்போ வந்து ஒரு பக்கெட்டில் தூக்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் வெயிங் சம் எரர் இருந்துச்சுன்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது. தேர்ட் பாயிண்ட் டெஸ்ட் கேலிப்ரேஷன், அதாவது பக்கெட்டில் இப்போ ஒரு நீங்கள் ஃபஸ்ட் எம்டி பக்கெட் தூக்குறப்போ ஒரு 10 கிலோ எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேட்ச் எப்படி சேவ் பண்ணுறது, ஒரு டிசைன் நீங்கள் போட்டீங்கன்னா அதை எப்படி பேட்ச் சேவ் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது, இதுதான் அதோட அட்வான்டேஜஸ். இந்த 5 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்த ஹைடெக் மீட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் நம்மளோட ஹைடெக் வெயிங் மீட்டர். நம்ம மீட்டர் கீ ஆன் பண்ண உடனே மீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீட்டர் உள்ளே போயிடும். இதான் நம்மளோட மெயின் மெனு, இதான் நம்ம பேட்ச் மெயின் மெனு. இப்போ இதோட மெயின் மெனு எங்கே இருக்குது செலக்ட் பட்டன், 1 நம்பர் பட்டன் தான் இருக்குது. இது உள்ள நம்ம எப்படி டிசைன் மிக்ஸ் ஒரு எம்கியூப் உங்கள் அவங்க ஓனர் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி உள்ள என்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி போகிறதுனா இந்த ஏரோ பட்டன் இருக்குது இல்லை, இது கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா ஓகே பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபோர்மேன் இருக்கும். ஃபோர்மேன் உள்ளே போனீங்கன்னா பாஸ்வேர்ட் இன்புட் பாஸ்வேர்ட் கேட்கும். இன்புட் பாஸ்வேர்ட் வந்து ஓகே பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். அப்புறம் காம்பவுண்டர் மிக்ஸில் போயிட்டு மிக்ஸ் டிசைன் உள்ளே போனீங்கன்னா நம்ம மிக்ஸ்டு ஒரு எம்கியூப் டிசைன் பண்ணலாம். இப்போ M20 கிரேட் உங்கள் கையில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இதை என்டர் பண்ணிட்டு இந்த சி பட்டன் இங்கே சி சிம்பிள் இருக்கு பார்த்திங்க, இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை நேம் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு M30 கொடுத்தாங்கன்னா M30 பேர் கூட இதில் கொடுத்துக்கலாம். நம்ம கீபேட் மொபைல் டைப் பண்ணுற மாதிரி தான், M30 அப்படி டைப் பண்ணிவிட்டு இதை ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே ஒரு சிம்பிள் வரும், ப்ளஸ் எடிட் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து இந்த ப்ளஸ் பட்டனை உள்ள ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம மிக்ஸ் ஒரு எம்கியூப் வந்து ஒரு எம்கியூப் இதில் எடிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை எம்கியூப்னாலும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எம்கியூப் ஒரு டிசைன் உங்கள் கையில் கொடுக்குறாங்க, ஒரு எம்கியூப் வாங்கிட்டு வாட்டர் வந்து 1.6 லிட்டர் அப்படின்னு ஒரு எம்கியூப் நம்ம செட் பண்ணுறோம். அப்புறம் சிமெண்ட் வந்து ஒரு 400 கேஜ் தென் வந்து கீழே வரதுக்கு வந்து இந்த ஏரோ பண்ண பிரச்சனை கீழே வரும். சாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோ 800 கேஜ் எல்லாம் கேஜ் தான் செட் பண்ணுறோம். வாட்டர் மட்டும் லிட்டரில் கவுண்ட் ஆகும். அப்புறம் கீழே வந்து 20 mm வந்து ஒரு 850 அடுத்து 12 mm கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை நம்ம தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். 12 mm வேணால் உங்களுக்கு ஒரு 350 இந்த மாதிரி இப்போ ஒரு எம்கியூப் நம்ம அதில் என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு எம்கியூப் உள்ள செட் பண்ணிட்டு வந்துட்டோம். செட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு 2 MQ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செலக்ட் பட் மறுபடியும் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணது இங்கே வந்துடும். நம்ம அங்கே M30 M20 நீங்கள் 50 டிசைன் கூட இல்லை டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ M30 டிசைன் வந்துருச்சு, அந்த M30 ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் செலக்ட் செட்டப் வால்யூம் இருக்கும். அது மேலே செட்டப் வால்யூம் உள்ளே போனீங்கன்னா எத்தனை எம்கியூ ஒரு எம்கியூப் இருக்குது. இப்போ ஒரு 2560 கிலோ இருக்குது. இங்கே ரெண்டுன்னு கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் ஆகும், 5220 கிலோ கேஜ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. என்டர் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 MQ வேல்யூங்க வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டிசைன் என்டர் பண்ணிட்டோம், 2 MQ செட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இந்த பேட்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்குது, வாட்டர் இதில் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பம்ப் அப்படி ஆன் பண்ணிவிட்டு இந்த என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4 இங்கே வாட்டர் கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வாட்டர் முடிச்ச பின்னாடி இந்த பம்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் சிமெண்ட் கீழே போயிட்டு சிமெண்ட் வச்சுட்டு இந்த பக்கெட்டை மேலே 8 பேக்கெட் போட்டு மேலே இங்கே வெயிட் வரும். அடுத்து ஒரு கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஒரு 8 பேக்கெட் போனால் நமக்கு இந்த 800 கேஜ் கிடச்சிரும். அடுத்து சாண்ட் 1200 கிலோ இருக்குது. 1200 கிலோ போடுறப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பக்கெட் வந்து ஒரு 900 கிலோ அழுவீங்க, அடுத்து ஒரு பக்கெட்டு ஒரு 850 கிலோ அழுவீங்க, அடுத்து லாஸ்ட் பக்கெட் அழுறோம் 3 பக்கெட் அழுறப்போ வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ வந்து 1200 கிலோ அக்யூரேசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா அந்த ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் 3 நம்பரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதில் போயிட்டு டெலிட் லாஸ்ட் வெயிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா அந்த வெயிட் இப்போ கடைசி வெயிட் டெலிட் ஆகிடும், கடைசி பக்கெட் வெயிட் டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கெட்டை வந்து கீழே மேலே வச்சுட்டு கீழே இறக்காமல் கொஞ்சம் சம் வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஏற்றி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வெயிட் கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ப்ளஸ்லேயே டிப் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பக்கெட்டை டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கெட்டை இந்த டிப் ஆஃப் ஓகே பண்ணிங்கன்னா சம் வெயிட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான வெயிட்ல வச்சு அந்த பக்கெட் டோர் லாக் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வெயிட் கிடைக்கும். அப்புறம் சாண்டு 20 mm அந்த மாதிரி அதே மாதிரி 20 mm போட்டுக்கலாம். அக்ரிக்கு எல்லா மெட்டீரியலும் வந்துடும். நம்ம தேவையான
வேல்யூ டார்கெட்டிங் வந்துடும், நம்ம டெஸ்டினேஷன் இருக்கும் இதை வச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு நீங்கள் எல்லா பேட்ச் நம்ம காங்கிரெட்லாம் இது மெட்டீரியல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அந்த பேட்ச் எப்படி சேவ் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த செலக்டில் போயிட்டு மிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த ஸ்டார்ட் மிக்ஸ் ஓகே பண்ணிங்கன்னா டூ வாண்ட் ஸ்டார்ட் நியூ பேட்ச் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேட்ச் 23:17 ஸ்டார்ட் ஆகிடும். தென் எண்டு மிக்ஸ் அது பேட்ச் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாமே இங்கே போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இந்த எண்டு மிக்ஸை ப்ரெஸ் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா பேட்ச் டூ வாண்ட் ஸ்டார்ட் பேட்ச் சேவ்டு 23 பேட்ச் சேவ் ஆகிடும். இந்த பேட்ச் சேவ் பண்ணது எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னா இந்த பிரிண்டர் மென்று உள்ளே போயிட்டு பேட்ச் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா லாஸ்ட் பேட்ச் ரிப்போர்ட்னா உங்களுக்கு கடைசி பேட்ச் ரிப்போர்ட் கிடைக்கும். நம்பர் டு நம்பர் அப்படின்னா நீங்கள் இப்போ 1 123 பேட்ச் இங்கே இருக்குது, இந்த உங்களுக்கு மேலே ஒன்று கொடுத்து இங்கே 23 கொடுத்தீங்கன்னா 23 பேட்ச் ஒரே டைம் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். டேட் டு டேட் அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த டேட்லேருந்து எந்த டேட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஃப்ரம்ல வந்து இப்போ இந்த டேட்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டேட்லாம் முடிக்கிறேன் அப்படின்னு இந்த ஃப்ரம்ல இந்த டேட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி டூவில் போயிட்டு அதே டேட்டை கொடுத்தீங்கன்னா அந்த 23 பேட்ச் அந்த எந்த டேட்லேருந்து எந்த டேட் இப்போ 26 நமக்கு 28 வரைக்கும் பேட்ச் ஒன்று நினச்சிங்கன்னா இப்போ 28 கொடுத்துட்டு அடுத்த டூவில் போயிட்டு 29 கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் பேட்ச் நமக்கு எடுத்துக்கலாம், டே டு டேட் எடுத்துக்கலாம். இந்த பேட்ச் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஜீரோ நெக்ஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு ஜீரோ பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ரீசெட் வெயிட் ஓகே பண்ணிங்கன்னா டேட் வில் பி ஜீரோ ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பக்கெட்டில் உங்களுக்கு ஒரு சம் எரர் இருக்குது, ஒரு 10 kg எரர் இருக்குது, அதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது டெஸ்ட் கால்குலேஷன் சொல்லுவோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த செலக்டில் உள்ளே போயிட்டு டெஸ்ட் கேலிப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெஸ்ட் கேலிப்ரேஷன் இருக்கிறது உள்ளே போனீங்கன்னா 4 dots இருக்கும். இந்த 4 dots என்ன பண்ணணும், பக்கெட்டை டில்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கெட்டை கீழே இறக்கிறப்போ ஸ்லோவாக லோயர் ஸ்லோலி மேலே தூக்கம் ஃபுல் ரைஸில் தூக்கணும். பக்கெட் வந்து மேலே டங்குன்னு அடிக்கக்கூடாது, கீழே போய் டங்குன்னு அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சம் எரர் உங்கள் பக்கெட்டில் இருக்க எரர் இதில் வரும். அப்புறம் அதை ஓகே பண்ணி உள்ளே போனீங்கன்னா அஸ்வரஸ் எம்டி பக்கெட் லோயர் ஸ்லோலி பூம், அதாவது கீழே இறக்கிறப்போ ஸ்லோவாக மேலே வந்து ஃபுல் ரைஸ் கான்ஸ்டன்ட் ரைஸ் வந்து நம்ம ஃபுல் ரைஸ்லாம் கிடைக்கும். அப்போ வந்து ஃபுல் ரைஸில் நீங்கள் பக்கெட்டை மேலே தூங்கினீங்கன்னா அப்போ வந்து 1/2, 1/3 அப்படின்னு 3 times பக்கெட்டை கீழே மேலேயும் ஏற்றி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்டு டயர் ஆகிடும், ஜீரோ ஆகிடும். நம்மளோட ஹைட்ரெக் மீட்டரோட அட்வான்டேஜ் தான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த மீட்டர் மாதிரி மார்க்கெட்டில் எந்த மீட்டரும் அட்வான்டேஜ் மீட்டர் யாரும் கொண்டு வரல. இந்த மீட்டரில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டுயல் சென்சார் இருக்குது. டுயல் சென்சார் இருக்கிறதுனால என்ன பர்பஸ்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 kg இல்லை அக்யூரேஸாக நம்ம வெயிட் பேட்ச் பண்ண முடியும். அதாவது ஒரு 1500 சாண்ட் வந்து 1500 1500 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேஸியாக உங்கள் ஓனர் கேட்குற ரிப்போர்ட்டில் நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் டிப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. டிப் ஆஃப் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேட்ச் வந்து 10 kg கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பக்கெட்டை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 10 kg கம்மி பண்ணுற டிப் ஆஃப் ஓகே பண்ணிங்கன்னா அந்த 10 kg மட்டும் அக்யூரேஸை நம்மளால் குறைக்க முடியும். இதே மற்ற பேட்சில் நீங்கள் ஃபுல்லாக கொட்டிட்டு மறுபடியும் பக்கெட் எடுத்து டைம் வேஸ்டேஜ், ஏன்னா உங்கள் டைம் லாஸ் ஆகாது, உங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் பண்ணி முடிக்க முடியும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஆர்டர்னு சொன்னது கேட்டதுக்கு. இப்போ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட எண்டில் நம்ம ஆர்டர் நம்ம ட்ரைனரோட நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்போ வேணால் நீங்கள் 24 hours எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீட்டர் பார்த்துருப்பீங்க, இந்த மீட்டரில் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு ஒரு டிசைன் மிக்ஸை கிளியராக அக்யூரேட்டாக உங்கள் ஓனருக்கு ஃபேவராக பண்ணித்தர முடியும்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் மிக்ஸை உங்கள் ஓனர் பண்ணி கொடுத்தா உங்கள் ஜாப்லேயும் ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். உங்கள் ஓனருக்கும் நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கலாக ஸ்டஃப்பாக இருக்கீங்கன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. வெறும் நார்மலாக ஒரு பக்கெட் வச்சு போடுறத விட ஒரு டிசைன் மிக்ஸ் வச்சு போடும்போது உங்கள் மேலே அவங்களுக்கு அதிகமான ஃபைட்டு வரும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். இந்த மீட்டரோட அக்யூரஸி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டூயல் சென்சார், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் ஃபங்க்ஷன், இந்தமாரி ஃபெசிலிட்டிஸ்லாம் மார்க்கெட்லேயே நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுக்குன்னா உங்களோட வேலையை கம்மி பண்ணுறதுக்காக தான். ஸோ எல்லா ஆப்ரேட்டருக்கும் ரொம்ப நன்றி இந்த மீட்டிங்க்கு வந்ததுக்கு. தேங்க்யூ.